Dilip Kumar became Raghuman. Yuvan Shankar Raja is now a Muslim. But religious conversion cannot be a group agenda. எப்படி அம்பேத்கர் 500,000 பேரோட இந்து மதத்துல இருந்து புத்த மதத்துக்கு போனாரு? எனவே உச்ச நீதிமன்றத்துக்கும் சமூக நீதிக்கு என்னங்க தொடர்பு இருக்கு? ஏதோ ரீசன் சொல்லு. வாட்டவர் தப்பா ரீசன் சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு நீதிபதிக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும் அவசியம் இல்லை. எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தியா, இப்ப இருக்கக்கூடிய மோடியா இருந்தாலும் சரி, கோர்ட்டை விட பெட்டர் நான் சொல்லுவேன். விட ஏன்னா அவங்கள நம்ம சட்டையை பிடிச்சி கேட்கலாம். ஜஸ்டிஸ் அனில் தவேன் இருந்தார், நான் சர்வாதிகாரி ஆனால் ஏட்டா உனக்கு அந்த மாதிரி புத்தியில வரலாமா ஜட்ஜுக்கு? நான் பிரைம் மினிஸ்டர் ஆனான்னு சொல்லு, நான் மந்திரி ஆனான்னு சொல்லு, ஏழை பிராமணன் எனக்கு வேலை கிடைக்காது. ஆனால் மர வியாபாரம் செய்யக்கூடிய அவனுடைய பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடும். உங்ககிட்ட நான் பொண்ணுலாம் கேட்கல, மர வியாபாரிக்கு உங்க சாதியிலேருந்து பொண்ணு தருவியா? சரி மாரிதாஸில் நீங்கள் இந்த வேகத்தில் எஃப்ஐஆர் கோஸ்ட் பண்ணுறதை பற்றி தான் எனக்கு ஆட்சி பண்ண. நான் வந்து ஜெயிலில் வைக்க சொல்ல யாரையுமே. நீங்கள் நான் அனிதாசமத்துக்கு சொன்னல, 24 கேஸ் போடுறாங்க, அனைவரும் அச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. சோஷியல் ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் இந்த ரெண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய சமூகத்தின் விளைவாக வந்த வார்த்தைகள் இது. சோஷியல் ஜஸ்டிஸ்னால் முதல்ல ரிசர்வேஷன் மட்டும் இல்லை, அதை முதல்ல சொல்லணும். பட்டியல் இனத்தவருக்கு பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடுன்றது இருக்கே, 10 ஆண்டுன்னு சொல்லி வச்சுருக்கான். எனக்கு புரியலை, 10 ஆண்டில் சாதி வச்சுட்டோன்னா? ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லுது, தொடர்ந்து சொல்லுது, ரிசர்வேஷன் இஸ் டிஸ்கிரிஷனரி. அடி வடி வயிற்றுல கை வச்சாச்சு. ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் ஏன் எவ்வளோ பேர் இருக்காங்க? பட்டியல் இனத்தவர் எவ்வளோ பேர் இருக்காங்க? பழங்குடியினர் எவ்வளோ இருக்காங்க? 6 பேர் இன்னைக்கு இருக்க உங்களோட சேர்த்து பட்டியல் இனத்தவர். இப்போ ஐஐடியில் எத்தனை டைரக்டர் இருக்காங்க? ஐஐடியில் ப்ரொஃபஸர் எத்தனை பேர் இருக்காங்க? அது அதே ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வேறு, அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது. பாட்னா உயர் நீதிமன்றம் ஒரே ஒருத்தர் தான் பிசி, நோ எஸ்சி நோ எஸ்டி. நான் பூணில் போட்டுக்க முடியுமா? முடியாது, நான் போட மாட்டேன்றது வேறு. என்ன கேட்டால் பெரியார் அவர் ராஜாஜின்னு கூட வச்சுக்கலாம், அப்படி அந்த மாதிரி கருத்தாக கொண்டு வச்சு. நானும் பெரியாரில் அவர் ராஜாஜி இல்லை, அது வேறு. ஐயாவுக்கு ஒரு சாதி இருக்கும், நான் எனக்கு ஒரு சாதி இருக்கு இல்லையா? சாதி இல்லையா? அதை பற்றி தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். இது சம்பந்தமாக நீதிமன்றங்களும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் அப்படின்னா, நீதிமன்றங்கள் நான் சொல்லும்போது நாம் உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றம் தான் சொல்கிறோம், கீழமை நீதிமன்றத்தை பற்றி அல்ல. நான் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் சமூக நீதி அப்படின்றத பற்றி பார்க்கும்போது இது நம்ம மட்டும் சொன்னதல்ல, அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை சொல்கிறது ஜஸ்டிஸ். அதில் 3 நீதிகளை சொல்கிற அரசமைப்பு சட்டம், அதில் முதலில் சொல்வது சமூக நீதி ஜஸ்டிஸ், சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல்ன்ட்டு முதல்ல அதை சொல்லுது. அதே மாதிரி நமக்கு அதை அதிகமாக சொல்லப்படுறதில்ல, ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டிலையும் அதை பற்றிய சோஷியல் ஜஸ்டிஸை பற்றிய பிரிவு இருக்கிறது. ஸ்டேட்டஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் அப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அப்படின்றது. ஸ்டேட்டஸ்ன்றது என்ன? அது எதாவது எந்த கான்ஸ்டியூஷனில் இருக்க மாதிரி தெரியல. நான் சொல்கிற இந்த ரெண்டும் சோஷியல் ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ்ன்றது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய சமூகத்தின் விளைவாக வந்த வார்த்தைகள் இது இந்த ரெண்டும். அப்போது இந்த பின்னணியில் தான் இந்த நம்ம நீதிமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னை கேட்டால் இந்த நான் சொல்கிற உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் சமூக நீதிக்கு காப்பவர்கள் அல்ல. கான்ஸ்டியூஷன் சொல்லுது டு செக்யூர்னு சொல்லுது, அதை ப்ரீஆம்பிளில் டு செக்யூர் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது. ஆனால் கடந்த 70 ஆண்டுகளில் சமூக நீதியை முழுவதுமாக என்னை கேட்டால் அவர்கள் அழைத்து விட்டார்கள் அல்லது குலைத்து விட்டார்கள். என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை, அதுதான் என்னுடைய கருத்து. அது எப்படின்றது தான் உங்கள் முன்னாடி சொல்ல போகிறேன். உங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ்னால் முதல்ல ரிசர்வேஷன் மட்டும் இல்லை, அதை முதல்ல சொல்லணும். எல்லாரும் அப்படி ஒரு தவறாக புரிஞ்சுக்கிறோம். இடஒதுக்கீடு அதனுடைய ஒன் ஆஃப் தி ஃபேசட்ஸ், அதனுடைய ஒரு பகுதி, முக்கியமான பகுதி. அந்த ரிசர்வேஷனில் 3 விதமான ரிசர்வேஷன் ப்ராடாக இருக்குது. ஒன்று பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன், ஆர்டிகல் 332, 334, 333 எல்லாம், அதாவது பாராளுமன்றத்திலும் சட்டசபைகளிலும் பட்டியல் இனத்தவருக்கு பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடுன்றது இருக்கே, அந்த அரசியல் இது. அதில் கூட பாருங்கள், 10 ஆண்டுன்னு சொல்லி வச்சுருக்கான். எனக்கு புரியலை, 10 ஆண்டில் இவன் சாதி வச்சுட்டோன்னு? அதை இவன் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான், அது வேலைக்கும் கல்விக்கும் கூடன்ட்டு போய் சொல்கிறான். அதுக்கு கிடையாது, அதுக்கு கால வரையறையே சொல்லலை. இதை 10 ஆண்டில் முடிச்சிடான்னு சொல், 10 ஆண்டுக்கு ஒரு முறை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த அடுத்து 90s வந்த பஞ்சாயத்து, அதுவும் அரசியல் அதிகாரம் சம்பந்தமானது. உங்களுக்கு உள்ளாட்சி இருக்கே, கிராம சபை அல்லது முனிசிபாலிட்டி மாநகராட்சி
இங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 21 மாநகராட்சியில் 11 பேர் பெண்களும் தலித்துகளும் பட்டியலை தவிர வந்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி வர்றது இருக்காது. அது வந்து கான்ஸ்டியூஷனில் அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக நரசிம்மராவ் காலத்தில் உண்டாகிறது. பெண்களுக்கு கூட அதில் இடஒதுக்கீடு தரப்படுகிறது, இன்னும் பார்லிமெண்ட்லேயும் சட்டசபையிலையும் தரல. ஏன் இதனால் சமூக நீதியை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லணும். பேக்வர்ட் கிளாஸுக்கு கூட அதில் சொல்கிறாங்க, ஒரு சட்டம் போடணும், சட்ட சம்மந்தப்பட்ட மாநில அரசு. இது வரைக்கும் மகாராஷ்டிரா ஒன்று தான் போட்டிருக்கு, அதை சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணிடுது. இப்போ பாருங்கள், அப்போது சமூக நீதிக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு உறவு பார்த்துங்க, அதை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த சட்டம் வரவே வராது. இப்போது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாதி அமைப்பில் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், அதில் முக்கியத்துவம் வந்து சோஷியல், சமூக ரீதியாகவும் கல்வியிலும் புறக்கணிக்கப்பட்ட இவர்கள், எஸ்சி எஸ்டிஸ் கூட இவர்களுக்கு என்ன கல்வி புறக்கணிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இதெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட, அதுக்காக உறுதி செய்கிறதுக்கு தான் இந்த இந்த கான்ஸ்டியூஷனில் இந்த பிரிவுகள் இருக்குது. அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸினுடைய ஒரு பகுதி. அதாவது மீதி கூட என்ன, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகுதல், தீண்டாமல் சுவர் இருக்குது, ஆணவக்கொலை, சுடுகாட்டுக்காக இடம் கேட்கறது, பெண்களுக்கு பெண்ணுக்கு பஸ் பயணத்துக்கான ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் ஹவுஸ் வந்தால் இனிமேல் பெண்களுக்கிட்ட தான் தருவோன்றாங்க. இதெல்லாம் சமூக நீதி சம்மந்தப்பட்டது தான். இன்னும் சமூக நீதினு கூட அதாவது ரிசர்வேஷன் மட்டும் இல்லைன்றதுக்காக சொல்ல வரேன். சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் தொடர்ந்து அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எப்படி வந்து இந்த நான் இடஒதுக்கீட்டை அடிப்படையாக வச்சுக்கிறோம், மீதியெல்லாம் இப்போ தீண்டாமைச்சோரோ ஆணவக்கொலையோ, ஏன்னா அதுக்கு சட்டமே கிடையாது ஆணவக்கொலையை தடுக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம ஊரில் பெண்களுக்கு வந்து வேலையில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, மத்திய அரசு பணிகளில் இடஒதுக்கீடு கிடையாது, பல மாநிலங்களில் கிடையாது. இப்போ 30% 40% ஆகியிருக்கு இப்போ இந்த அரசு, ஆனால் பல மாநிலங்களில் இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாரும் கேட்குறப்ப நமக்கு சொல்கிறதுக்காக நமக்கு தெரியாது நம்ம என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்ட்டு, இது ஏன் இந்த மீதி இடங்களில் இல்லை அப்படின்றதுக்கு. அப்போது இதுக்கான அடிப்படையான பிரிவு இருக்குது பாருங்கள், அது எங்கே இருக்குது? பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பார்ட் 3 முக்கியத்துவம் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸான பார்ட் 3. அப்போ பார்ட் 3 அமல்படுத்தக்கூடியது, அது மேண்டேட். எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய அதில் சொல்லக்கூடிய அத்தனை உரிமைகளும் வந்து எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், மேண்டேட்டுன்ட்டு. ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லுது, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் கூட எங்கள் ஆயிரம் சொல்லுவார், நம்ம தோழர்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டிகல் 15(4)-16(4) எனேபிளிங் ப்ரொவிஷன். என்னடா திருட்டுத்தனம், அயோக்கியத்தனமாக இருக்குன்றேன் நான். இது என்ன எனேபிளிங் ப்ரொவிஷன்? நான் பிஎஸ் கிருஷ்ணன் அவர்கள் புத்தகத்தில் சொல்கிறாரு, மறைந்த பிஎஸ் கிருஷ்ணன் அவர்கள், என்ன எனேபிளிங் ப்ரொவிஷன், இது வந்து டிஸ்கிரிஷன், அதாவது கட்டாயம் கிடையாது அப்படின்றாங்க. இது ஆர்டிகல் 16(4) எம்ப்ளாயி வேலையை பற்றி சொல்கிறதும், 15(4) கல்வி மட்டும் இல்லைங்க, சோஷியல் டெவலப்மெண்ட். தவறாக புரிஞ்சுக்கிறோம், 15(4) படித்து பாருங்கள், கல்வி மட்டும் அல்ல, த வேர்டு யூஸ் தி சோஷியல் டெவலப்மெண்ட் தட் இன்க்ளூட்ஸ் எஜுகேஷன். 15(4) கல்விக்கானது மட்டும் அல்ல, செண்பகம் துரராஜனை ஒட்டி வந்த 15(4) வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் அதில் இருக்குது. அப்போ 15(4)-16(4) ஃபார்ட் 3 இருந்தாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்தாலும் அதில் லாயர்ஸ் இருந்தால், இங்கே நிறைய பேர் லா படித்தவங்களும் இருக்காங்க, நான் ஸ்டன் கிளாஸும் வாங்க, அதை ஆரம்பிக்கிறத நாட் வி ஸ்டாண்டிங் மாதிரி நத்திங் இன் திஸ் ஆர்டிக்கல் ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன, உலகத்தில் எது இருந்தாலும் இதாண்டா இருக்கும் அப்படின்றது தான் பொருள், நான் ஸ்டன் கிளாஸும் வாங்க. அப்போது அதுக்கு அவ்வளோ வலு கொடுத்துருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. 3, ஷால் அப்படின்ற வார்த்தை, நத்திங் இன் திஸ் ஆர்டிக்கல் ஷால் ப்ரிவென்ட் த ஸ்டேட்னு இருக்குது. இப்படிலாம் இருந்தாலும் இந்த 3 தான் அடிப்படையானது. 4வது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வேலை கொடுக்கறது, எப்போ அவங்க இன்அடிக்குவேட்டாக இருக்காங்க கவர்னன்ஸில் எல்லா போஸ்ட்லேயும், அதனால் அவங்களுக்கு கொடுக்கணும். இன்அடிக்குவேட்டாக இருக்கிறதோடு தான், ஏன்னா காலாகாலமாக ஒதுக்கப்பட்டதுனால இன்அடிக்குவேன்ற வார்த்தை, இதை 4 தாங்க முக்கியம். ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லுது, தொடர்ந்து சொல்லுது, ரிசர்வேஷன் இஸ் டிஸ்கிரிஷனரி. அடி வடி வயிற்றுல கை வச்சாச்சு. என்ன கேட்டீங்கன்னா, இன்றைக்கி சாதாரண எந்த வக்கீல போய் கேளுங்க, நம்ம இங்கே வழக்கில் உட்பட, ரிசர்வேஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி, இட் இஸ் டிஸ்கிரிஷனரி, இட் இஸ் எனேபிளிங் ப்ரொமிஷன். இங்கேயும் கை வச்சுட்டா தீர்த்து போச்சு, உங்கள் மைண்டை வந்து அங்கேயே கரெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் லாயர் போனீங்கன்னா, நம்ம சர்வீஸ் லாயர்ஸ்லாம் யார் எடுத்துக்கிட்டாலும் முதல் எடுத்தோடனே ஜட்ஜிக்கு பண்ணணும், ஹவு கேன் யூ சே அப்படின்னு சொன்னால். அதனால தான் எங்கேயுமே அங்கே வந்து ரிசர்வேஷன் வரும், ரெண்டு எடுத்துக்கங்க. சரி, இங்கேயே அடிமடியில் வச்சதோடு விட்டானா, இங்கே ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, பட்டியல் இனத்தவர் எவ்வளோ பேர் இருக்காங்க, பழங்குடியினர் எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ பேர் சோஷியலி அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்டில் இருக்காங்க, இன்றைக்கு 34 பேர் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரென்த்து, அதில் 32 பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க,
இதுவரையில் 1950 இதுவரையில், இப்போ 32 பேர் இல்லை, இதுவரையில் 70 ஆண்டுகளில் 6 பேர் இன்னைக்கு இருக்க உங்களோட சேர்த்து பட்டியலினத்தவர். அதில் பின்தங்கி வகுப்பினரும் இந்த நிலைமை தான், இதை விட கூடுதலாக கிடையாது கிட்டத்தட்ட. இந்த ஏன் கிடையாது, அவங்களே எழுதிக்கிட்டாங்க ஆர்டிகல் 16(4)ல் எங்கேயும் என்ன வார்த்தை இருக்குன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் போஸ்ட். ஆனால் ஹைகோர்ட் ஜட்ஜு போஸ்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அப்பாயின்மெண்ட்டு போஸ்ட் இல்லையா, உங்களை கேட்குறேங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க ஆர்டிகல் 16(4), ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறது, அது மட்டும் சொல்லலை, அவங்க அதுக்கான அப்பாயின்மெண்ட்டை மட்டும் இல்லை, இன்னுமே கூட இதில் ஒரே ஒரு பத்திய படித்து ஒரே ஒரு பக்கத்தை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் 9 நீதிபதிகள், அதான் பெரிய நீதிபதிகளுக்கான அமர்வு, அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து மண்டல் தீர்ப்பு, இந்திரா சஹானி தீர்ப்புன்றாங்கல்ல, அதில் ஜீவன் ரெட்டி, அது மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட்டில் பேரா 839, தயவு செய்து பாருங்கள், அதில் வந்து இந்திரா சஹானி ஜட்ஜ்மெண்ட் பக்கம் வந்து 752 1992 சப்ளிமெண்ட் 3 SEC பக்கம் 752 பேரா 89 அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மட்டும் இல்லை, ப்ரொஃபஸர் கிடையாது, டிஃபென்ஸு கிடையாது, ரிசர்ச் கிடையாதுன்ட்டு. அப்போ என்னப்பா, அப்போ என்ன வேலைக்கு தான்டா எங்களுக்கு நமக்கு இருக்குது, ஏன் கான்ஸ்டியூஷனில் இல்லை, 16(4)ஐ படிச்சிங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் போஸ்ட் தான் இருக்குது, ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், அனிகிலேஷன் ஆஃப் காஸ்லெட் டாக்டர் அம்பேத்கர் சொல்கிற ஒரு 3 வார்த்தை வரியை மட்டும் படித்து பார்க்க போகிறேன். த மொமன் பிராமின் உமன் டெலிவர்ட்ஸ் அ சைல்டு, Her eyes are focused towards a post of High Court Judge. 1936-37 la solraru where it is lying vacant. On the contrary, when our sweeper woman delivers a child, her eyes are focused on a post of sweeper where it is lying vacant indradha avar solraru appo annihilation of caste la adha vandu na or teerpla eduthu potruken or reservation sambandhamana or teerpla eduthu indha pagudiya na kaiyandirukken Muhammad Arifa abindra ஒரு நாடார் பெண் வந்து விதவை, அது வந்து ஒரு இஸ்லாமிய கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து அவங்க வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க, இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நான் இல்லை அவங்க பேக்வேர்டுன்னு நான் ஹோல்ட் பண்ணுறப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன், அதில் நான் சொல்லியிருக்கேன், அப்போ தான் பார்க்குறோம். அப்போது இந்த இது இதுதான் அடிப்படை, நான் மீதிக்கெல்லாம் போகலை. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ் கிருஷ்ணன் சொல்கிறாரு 2018 சொல்கிறாரு அவர் செக்ரட்டரியாக ரிட்டையர் ஆனவர், பட்டியல் இனத்தவர் ஒருத்தர் தான் இருக்காங்கன்றார், செக்ரட்டரியா கேபினட் செக்ரட்டரியா பாராளுமன்ற அங்கே சென்ட்ரல் செக்ரட்டேரியட் இங்கே இல்லை, தமிழ்நாடு செக்ரட்டரி இல்லை அங்கே. இப்போ நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ் நான் அதுக்குள்ளே போகலை, இப்போ ஐஐடியில் எத்தனை டைரக்டர் இருக்காங்க, இது வரைக்கும் ஐஐடியில் ப்ரொஃபஸர் எத்தனை பேர் இருக்காங்க, அது அதே ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வேறு, அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது, இங்கே எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் போகலை. ஆனால் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பேசுகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைகோர்ட்டில் 1040 போஸ்ட் மொத்தம் இருக்க ஒரு 600 பேர், 650 பேர் இருப்பாங்க, அதில் ஒரு 100 பேர் சவுத் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 0, சவுத் இந்தியாவை வெளில எடுத்துட்டா பெனின்சுலர் இந்தியா அப்படிம்பாங்க, அதாவது இந்த இங்கே இருக்கக்கூடிய பழைய சென்னை மாகாணத்தை ஒட்டிய அந்த பகுதிகள் இருக்குது பாருங்கள், அதுவும் மகாராஷ்டிராவும் எடுத்துட்டா கிட்டத்தட்ட 0. நான் போட எல்லா கூட்டங்கள்லையும் சொல்லுவேன், நாங்கள் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியில் நான் வந்து நீதிபதியாக இருந்தப்போ போய் வேறு கூட்டங்கள் நடக்கும் கலந்துப்போம், கலந்துக்கும் போது மண்டலுடைய பேரன் பாட்டு நடந்து வந்தார், அது எல்லா கூட்டங்களும் சொல்லியிருக்கேன் நான். என்ன அவர் சொன்னாருன்னா, நாங்கள் அங்கே முதல் நாளே அந்த விவாதம் சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி வந்தது, நான் போனோம் நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து போனவர்கள் மட்டும்தான் அதை பேசுகிறோம். அப்போது அவர் எங்களுடன் 3 நாளும் தங்கிட்டார், அவர் சொன்னார் பாட்னா உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற அளவு எண்ணிக்கையில் உள்ளது உங்களுக்கு, நாங்கள் இதுக்கு முன்னாடி பிரியறதுக்கு முன்னாடி நம்ம விட பெருசு, அவங்க 54 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம விட பெருசு, அது அவங்க ஒரே ஒருத்தர் தான் பிசி, நோ எஸ்சி நோ எஸ்டி. பாருங்கள் வேலை செய்கிறத எவ்வளோ சிரமமாக இருக்கும் பாருங்கள், நான் சொல்கிறது எந்த காலத்திலும் இல்லை, அநேகம் இன்னும் சர்வீஸில் இருப்பார்னு நினைக்கிறேன் அவர், இல்லை போன வருஷம் ரிட்டையர் ஆகிருக்கணும் மண்டலுடைய பேரன் அவர்கள். அப்போது இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இதனுடைய இதில். அப்புறம் நான் சொன்ன பாருங்கள் இந்திரா சஹானியில் அவங்க எப்படி பாருங்கள், அவங்க மைண்டு பாருங்கள், மேண்டேட்டரி இல்லை டிஸ்கிரிஷன்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே 50% கேப் சொல்லலை, அதில் அவங்க சொல்கிறாங்க 50% கேப் எங்கே இருக்குது கான்ஸ்டியூஷனில், அதுக்கு தான் 27% மண்டல் சொல்கிறாரு, ஏன்னா இவங்க தீர்ப்பில் சொல்லிட்டு வராங்க கான்ஸ்டியூஷனில் இல்லை, கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணு 50% அமெண்ட் பண்ணு, ஏன்னா பாராளுமன்றத்தில் ஓட்டு எடுப்பு நடக்கணும்ல, அமெண்ட் பண்ணு கான்ஸ்டியூஷனில், எவ்வளோ அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு, 100+ அமெண்ட்மெண்ட் நடந்திருக்குல்ல. அதே மாதிரி
இப்போ நம்முடைய உங்களுக்கு தெரியும், இங்கே 1921லேயே செப்டம்பரில் இங்கே இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்துடுது. முதல்ல கோலாப்பூரில் வந்து, அடுத்து மைசூர் மகாராஜா, அப்புறம் சென்னை பாம்பே பிரசிடென்சின்ட்டு லைனாக இங்கெல்லாம் வருது. ஆனால் எங்கேயுமே வந்து இப்போ இந்த கிருமி லேயர்ன்றது இருக்குது பாருங்கள், இந்த கிருமி லேயரையும் இப்போ தான் முதல் முதலாக மண்டல் அறிமுகப்படுத்துகிறாங்க. பட் சென்ட்ரல் சர்வீஸ்க்கு 40 வருஷம் பொறுத்து 90ல தான் வருது, முதல் முதலாக வருதுங்க. இப்போது நீங்கள் நான் இப்போ கூட ஒத்துக்கல, ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு சரி 100 வருஷம் ஆகிடுதுப்பா, இனிமேல் கிருமி லேயர் வைங்க அப்படின்னா கூட இருக்குது. முதல் முதலாக வரும்போதே உச்ச நீதிமன்றம் சொல்லுது கிருமி லேயர். அதான் அடிப்படை. நான் சொல்ல வருது 16-4 பற்றி ஒவ்வொன்றும் நான் சொல்ல வருது. முதல் முதலாக 27% சென்ட்ரல் சர்வீஸ்க்கு, அது சென்ட்ரலுக்கு தான், சென்ட்ரல் சர்வீஸுக்கு ரிசர்வேஷன் சென்ட்ரல். அதுக்கப்புறம் தான் வட மாநிலங்களில், பல மாநிலங்களில் அதுக்கப்புறம் தான் எல்லா மாநிலங்கள்லேயும் ரிசர்வேஷன் வருது. சென்ட்ரல் சர்வீஸ்க்கு தான் அது அந்த இது வருது. அதே மாதிரி 50% கேப் அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க, கிரிமி லேயர் சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா மண்டலுடைய பரிந்துரையிலும் இல்லை, விபி சிங்கோட உத்தரவுலையும் இல்லை. அப்போது எதை ரத்னல் பாண்டி இதை குறிப்பிட்டு அவர் டிசென்ட்டில் சொல்கிறாரு. ஆனால் அல்டிமேட்டாக தான் நடக்குது. இன்னொன்று முக்கியமானது, இந்த விவாதத்தை, கிரிமி லேயர் விவாதத்தை 1951 இருக்கக்கூடிய பாராளுமன்றம், அதுதான் அரசமைப்பு அவை, 52 தான் முதல் எலெக்ஷன் நடக்குது. 46-52 வரையில் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கே, அதுதான் பார்லிமெண்ட்டாகவும் செயல்பட்டது. அந்த அதில் தான் ஹிந்து கூட பில்லை இப்போ அரசமைப்பு அவையில் இல்லை, பார்லிமெண்ட்டில் தான் அம்பேத்கர் வந்துவிட்டு அவரால் முடியலன்னு டிசைன் பண்ணுறாரு. அப்போது 51 ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் வருது பாருங்க, அப்போவே அங்கே அதை முயற்சி பண்ணுறாங்க. யார், சியாம் பிரசாத் முகர்ஜியும் மற்ற 6 பேர், 7 பேர் வந்து சோஷியலி, எஜுகேஷனலி அண்ட் எக்கனாமிக்கலி. அப்போ யாருமே இடபிள்யூஎஸ் கேட்கல யாருமே. ஏன்னா அதை வந்து அவங்களுக்கு குறவுன்னு நினச்சாங்க உயர் சாதிக்காரங்க. அவங்க இந்த சோஷியலி எஜுகேஷனலி மட்டும் கூடாது, அந்த இருக்கக்கூடிய பின்தங்கிய வகுப்பில் எக்கனாமிக் கிரைட்டீரியா வைக்கணுன்றதை சொல்கிறாங்க. அதில் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, இவங்க 7 பேரை தவிர 243 பேர் ஓட்டு போட்டு அது தோற்கடிக்கப்படுது. இந்த விஷயத்தை மண்டல் தீர்ப்பில் யாருமே சுட்டி காமிக்கல. அப்போது இதுக்கு மாறாக அந்த இந்திரா சாவணி வழக்கில் இதை சொல்கிறாங்க. அதனால தான் சமூக நீதிக்காக சொல்கிறேன், நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், இது வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன், அடிப்படையான விஷயங்களை சொல்கிறேன், மேல் இதெல்லாம் இல்லை. எனவே உச்ச நீதிமன்றத்துக்கும் சமூக நீதிக்கு என்னங்க தொடர்பு இருக்குது? ஏன்னா எண்ணிக்கையில் யாருமே கிடையாது, பட்டியலித்தவரோ பழங்குடியினரோ பேக்வர்ட் கிளாஸோ சேர்ந்தவங்களாம் கிடையாது. அல்லது இதனால தான் இது இப்படி இந்த மாதிரியெல்லாம் தீர்ப்புலாம் சொல்கிறாங்க. சரி, அப்புறம் கூட பாருங்கள், 27% வருதுங்க 90 எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் மண்டல் எதிர்ப்பு இயக்கத்தை நடத்துகிறாங்க. அப்போது 1990 உடனடியாக தடை கொடுக்குது உச்ச நீதிமன்றம். அதுக்கு எதுக்கு, அதுக்கு அந்த வழக்கு முடிகிற வரை தடை இருக்குது. அடுத்து 16 வருஷம் பொறுத்து 2006 கல்வியில் இடஒதுக்கீடு மத்தியில் வருது, அதுக்கு தடை கொடுக்குறாங்க. ஆனால் 2019 ஜனவரியில் இடபிள்யூஎஸ் 10% வருது, அதுக்கு தடை தர மாட்டாங்கிறேன். ஒரே யாசிக்கு இருக்கணுமா வேண்டாமா, அதுக்கு நீ தரும்போது இதுக்கு தரலை, அப்போ தான் வச்சு பார்க்குறேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், அந்த வழக்கில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 27% சரியான்றது தான், பட்டியல் இனத்தவரை பற்றி பிரச்சனையே இல்லை. அந்த வழக்கில் சொல்கிறாங்க, 1955 இருந்து பட்டியல் இனத்தவருக்கும் பழங்குடியினருக்கும் ப்ரமோஷனில் இடஒதுக்கீடு இருக்கிறத மண்டல் தீர்ப்பு ரத்து பண்ணுது. அதுக்கப்புறம் தான் 16-4 அமெண்ட்மெண்ட்டில் வருது. அப்போ இந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது? அதனால தான் நான் சொல்கிறேன், நான் நிறைய கூட்டங்களில் சொல்லுவோங்க, அது யாராக இருந்தாலும் சரி, எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தியாக, இப்போ இருக்கக்கூடிய மோடியாக இருந்தாலும் சரி, கோர்ட்டை விட பெட்டர் நான் சொல்லுவேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் விட, ஏன்னா அவங்கள நம்ம சட்டையை பிடிச்சி கேட்கலாம், போராட்டம் பண்ணலாம், ஆனால் இவங்க யாரும் கேட்கவும் முடியாது. இதை சொல்ல முடியுமா? இன்றைக்கி அரசியலில் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வந்து அம்பேத்கர் சொல்கிறாரு, நாங்கள் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், ஆளுக்கு ஒரு ஓட்டு, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு, எல்லா சாதிக்காரனுக்கு ஒரு ஓட்டு, எல்லா மதத்தவருக்கும் ஒரு ஓட்டு, ஏழைக்கு ஒரு ஓட்டு, பணக்காரனுக்கு ஒரு ஓட்டு. ஆனால் உண்மையில் என்ன, இன்றைக்கி எந்த ஆட்சி, காங்கிரஸ் ஆகட்டும் இங்கே இருக்கட்டும், அமைச்சரவையில் 58 பேர் கொண்ட அமைச்சரவையில் 32 பேர் ஆதிக்க சாதி. அப்போது அங்கேயே நான் நீதிபதி எப்படி இருப்பாங்க, நான் நீதிபதி தான், மீதி இடத்த எல்லாமே அப்படி தான். அப்போது இதுதான் இன்றைய சமூக நீதியை பற்றிய உங்ககிட்ட நம்ம சொல்கிறது. அப்போது ஒன்றே ஒன்று இன்னொரு கூடுதல் அவன் தகவல் சொல்லிவிட்டு நான் இங்கே விஷயத்துக்கு வரேன். எல்லாரும் உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ கல்வி நீட்டு 76 ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் திருத்தத்தின் மூலமாக கல்வி வந்து மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட், ஒத்திசைவு பட்டியலுக்கு போயிடுது அப்படின்றதான் திருப்பி திருப்பி சொல்கிறோம்.
அதான் பலது போச்சுங்க, நான் அதெல்லாம் பேசலை. நீதிமன்றம் சம்பந்தமாக போனதை யாருக்கான பேசியிருக்கீங்களா? நீதிமன்றம் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு உரிமை. இதே மாதிரி எப்படி கல்வி மாதிரி லிஸ்ட் டூ ஸ்டேட் லிஸ்ட் என்ட்ரி த்ரீ பாருங்க, என்ட்ரி த்ரீ இன் ஸ்டேட் லிஸ்ட். அதில் என்ன இருக்குன்னா இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது 11A அப்படி கன்கரன்ட் லிஸ்ட்டுக்கு போகுது. த்ரீ என்ட்ரி லிஸ்ட் த்ரீ டூவில் என்ன, அதாவது உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தான் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. ஆர்டிகல் 236 படி செஷன்ஸ் கோர்ட்டில் நம்ம கண்ட்ரோல் தான், மாவட்ட நீதிமன்றம் வரையில் மாவட்ட நீதிமன்றம் நம்ம கண்ட்ரோல், முக்கியமாக மாவட்ட நீதிமன்றம் நம்ம கண்ட்ரோல். அதுக்கு ஆப்பு வைக்கிறான் அதில் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் Constitution and organization of all courts except Supreme Court and High Court என்ற பகுதி இருக்கு பாருங்க, அதை என்ட்ரி மூணு லிஸ்ட் டூலேருந்து எடுத்துட்டான், எடுத்துட்டு அதை என்ட்ரி 11A ஆக்கிட்டான் கன்கரன் லிஸ்ட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கோர்ட்ஸில் அவன் தலையிடுவானா? தலையிடுவான். எப்போ தலையிடுவான்? இப்போ தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு புரியலை என்னென்ன என்ன கூடவே இன்னொரு திருத்தம் கொண்டு வரான் இதாக கூட சேர்த்து, என்ன ஆர்டிகல் 312 சப் கிளாஸ் 3. என்ன ஆர்டிகல் 312 சப் கிளாஸ் 3 தெரியுங்களா? ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஐஜேஎஸ். அதனால் மாவட்ட நீதிபதிகளை நான் நியமிப்பேன், யுபிஎஸ்சி நியமிக்கும். சரி அப்படின்னா என்னப்பா உனக்கு பிரச்சனை? புரியுதுங்களா? முதல் ஆப் எங்கே, முதல்ல பவர் நம்மகிட்ட வந்து போயிடும் அவங்கிட்ட, யுபிஎஸ்சி கிட்ட. 69% ரிசர்வேஷன் கிடையாது, 49.5 கிடையாது, அதோ கூட இடபிள்யூஎஸ் 10. அப்போ எப்படியெல்லாம் வருது பாருங்க. எப்படி இதெல்லாம் யார் எனக்கு தெரிஞ்சு பேசண்டாவே தெரியல, எல்லாரும் கல்வி தான் சொல்லிட்டு இருப்போம். அடுத்து வந்து நீதிபதிகள், நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் இதுக்காக சொல்கிறேன், ரெண்டு மூணு பேரை பற்றி சொல்கிறேன், இருக்கிறவங்களை பற்றி சொல்லலாம், ரிட்டையர் ஆனவங்களை பற்றி பேசலாம் கொஞ்சம். ஜஸ்டிஸ் அனில் தவேன்னு இருந்தார், அவர் நான் பணிபுரியும் போது அவரும் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தார். அவர் 31/2005 நான் வந்து பேசுகிறேன், என்னென்னா அவர் பேசுகிறாரு, நான் சர்வாதிகாரி ஆனால் எப்போ ஏட்டா உனக்கு அந்த மாதிரி புத்தியில் வரலாமா ஜட்ஜுக்கு? ஏன்னா கான்ஸ்டியூஷனுக்கு விரோதம் இல்லையா, நீ எப்படி சர்வாதிகாரி ஆக முடியும்? நான் பிரசிடெண்ட் ஆனால் சொல்லு, நான் பிரைம் மினிஸ்டர் ஆனான்னு சொல்லு, நான் மந்திரி ஆனான்னு சொல்லு, நான் சட்ட அமைச்சர், நான் சர்வாதிகாரி ஆனால் பகவத்கீதையை கட்டாய நூலாக பாடமாக்குவேன்னு சொல்கிறேன். நான் 31/2005 கோட்சேவை புகழது நியாயமான்ட்டு ஒரு கூட்டம் மதுரையில் நடக்குது, நான் சிட்டிங் ஜட்ஜி, நான் போய் பேசுகிறேன், நான் சொல்கிறேன் இவரை, இதை பற்றி இவரை கண்டித்து நான் பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்னா தீர்ப்பில் சொல்ல அவர் வெளியில் பேசுகிறார், நானும் வெளியில் பேசுகிறேன்னு சொல்கிறேன். அது தவறு, நான் எதையும் வைக்கக்கூடாதுன்றேன், நான் பைபிளும் வைக்கக்கூடாது, குரானையும் வைக்கக்கூடாது, பகவத்கீதையை வைக்கக்கூடாது, இது செக்குலர். இது அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில கதையை சொல்கிறா, நான் எப்படா நீ வைப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னுடைய சகோதரர் கலிஃபுல்லா வந்து குரானை சொல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் சொல்ல மாட்டார் அது வேறு. ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் அவங்க மைண்டில் எப்படி இருக்கு பாருங்கள், இப்போ இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்து அப்படி தான் இருக்காங்கன்றது தான். அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் போப்டே ஆகிறார், அவர் இங்கே லா யூனிவர்சிட்டிக்கு கான்வெகேஷனுக்கு வர்றார், அடுத்து சீஃப் ஆகிறாருனா கூப்பிடுவாங்க மாட்டு. இப்போ கூட பாருங்க முகநூலில் போட்டிருக்காங்க அதை, இது நான் சொல்கிறேன் அனில் தவே மாதிரி, இதை என்னுடைய முகன் உள்ளே போனால் இருக்கும், நான் வழக்கமாக இல்லை, என் பையனோட உதவியோடு தான் போய் எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும், ஆப்ரேட் பண்ண தெரியாது, அதில் போட்டிருக்கேன். அவர் என்ன தெரியுமா இங்கே பேசுகிறாரு, என்ன இங்கே லா அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் லா தராரு, லா டிகிரி தராரு, மாணவர்கள் என்ன சொல்லணும், இன்றைக்கு முன்ன மாதிரி இல்லை, 20வது நூற்றாண்டு மாதிரி இல்லை, 19வது நூற்றாண்டு மாதிரி இல்லை, சட்டங்கள் மாறிக்கிட்டுருக்கு, இப்போ இந்த கம்யூனிகேஷன் டெலி இதெல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியெலாம் வந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள்லாம் எக்யூப் பண்ணிக்கணும், இன்டர்நேஷனலாக படிக்கணும், இன்றைக்கி ஐநா இது இதெல்லாம் பேசுனா பரவாயில்ல. அவர் சொன்னார் அந்த ஓல் ஸ்பீச்சில் என்ன பேசுகிறாரு, நீங்கள்லாம் சான்ஸ்கிரிட் படிங்க, முழுக்க முழுக்க பேசுகிறாரு. நீங்கள் வந்து சட்டத்தை பற்றி பேசுனா சான்ஸ்கிரிட்டை பற்றி பேசுகிறாரு அவர். அவருடைய ஒரு வருஷ காலத்தில் ஒரு நியமனமும் நடக்கலை. ஏன், அவருக்கு அடுத்து 5 பேர் காலேஜத்தில் இருந்த நாரிமன் அவர்கள் அகில் குரேஷியனை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வந்தால் ஒளிய நாங்கள் எதுவும் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அகில் குரேஷி குஜராத்தில் இருந்த ஒரு இஸ்லாமிய நீதிபதி, அவர் தான் இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட், அவர் பேரில் ஒரு குற்றமும் கிடையாது, இப்போ தான் ரிட்டையர் ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த அகில் குரேஷியை அவரை வந்து கொண்டு வர முடியாதுன்றதுக்காக நம்ம அரசாங்கம் இருக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் 1 ஆண்டுக்கு மேலே 1 வருஷம் 3 மாதம் நினைக்கிறேன் ஒன்றுமே இல்லை. அப்படி ஏற்பட்ட புகழ் வாய்ந்தவர் போப்டே இல்லைப்பா,
அகில் குரேஷியை போடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக முடியாதவங்க. இன்னும் கேட்டால் அவர் சீஃப் ஜஸ்டிஸாக போடுறதுலேயே பிரச்சனை, மத்திய பிரதேசத்துக்கு போடுறாங்க, பிரசிடெண்ட் ஆர்டர் போடமான்றார். அதான் அதான் சமூக நீதி. அப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த காலேஜியம் என்ன சமூக நீதி, சமூக நீதி காப்பவர்கள் திரிபுராவுக்கு போடுறாங்க அவரை அடுத்து. அப்போது என்ன இது, அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ராஜஸ்தானில் வந்து ரிட்டையர் ஆகிறார் அவர். எனவே இதுதான் அடுத்து கோயல்ன்றவர் பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தலைவர் இப்போ இருக்கார். அவர் வந்து 2018 SCST ஆக்டை டைல்யூட் பண்ணி SCST அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எந்த நோக்கத்துக்காக போடப்பட்டதோ பெயில் பல ப்ரொவிஷன்ஸ் அதை எல்லாத்தையும் காலி பண்ணுறாரு. அதில் வட இந்தியாவில் அதில் எதிர்த்து பெரிய போராட்டம் நடந்து 10 பேர் இறந்து போகிறாங்க. இப்போ நீ கூகுளில் பாருங்க. அதனுடைய விளைவாக மோடி அரசாங்கம் அந்த அவருடைய தீர்ப்பை ரத்து செய்து சட்டம் ஏற்றுறாங்க. அவர் ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி சாந்திரம் என்ன சொல்லணும், எனக்கு நன்றி ஒத்துழைச்சதுக்கு இல்லை, நான் அந்த சட்டத்தில் கொடுத்த அந்த தீர்ப்பு சரியானதுன்னு பேசுகிறேன். அவருக்கு அன்னைக்கே அவருக்கு என்ன பதவி, NGT சேர்மன். அவர் தான் தூத்துக்குடி ஆலய 3 தப்புன்னு அவர். அதுக்கப்புறம் நம்ம நீதிபதி சிவஞானம் அவருடைய இன்னொரு கூட இருக்கு, ரெண்டு சிவஞானம் பெஞ்சு வந்து மூட வேண்டியது தான் அரசாங்கம் போட்டது ரைட்டுன்னு உத்தரவு போட்டாங்க. அதனால்தானோ சிவஞானத்துக்கு தலைமை நீதிபதி பதவி தரல, அவர் கல்கத்தாவை தூக்கி விட்டாங்க. இல்லை இதான் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பேச வேண்டிய விஷயங்களாக நான் பார்க்குறேன். அடுத்து அருண் மிஸ்ரா சொன்னார், அருண் மிஸ்ரா என்ற நீதிபதி, அவர் வந்து இப்போது ஹியூமன் ரைட்ஸினுடைய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மன் பிரசாந்த் பூஷன் ட்வீட் போடுறாரு. இந்த அருண் மிஸ்ராவுடைய ஒய்ஃப் அந்த டாக்டரோட அவங்க மருமகன் இருக்கார்ல, அவர் ஒரு IAS ஆஃபீஸர், நாட் கேபினட் செக்ரட்டரிலாம் கிடையாது. அந்த பேரப்பிள்ளைக்கு இதை முட்டை அடித்து காது குத்துறாங்க. யார் யாரெல்லாம் வராங்க, பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, யார் ஒரு IAS ஆஃபீஸருடைய ஃபங்க்ஷனுக்குன்ற அவர் போடுறாரு. அடுத்து அவரை பற்றி துஷ்யந்தவே இந்துள்ள ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். எவ்வளவு இந்த மாதிரி ஒரு இந்த இருந்தாருன்ட்டு அவருடைய கரப்ஷன், ஏன்னா குகையும் அதே அதுக்குள்ளார் போக வேண்டாம். அப்போது அருண் மிஸ்ரா என்ன பண்ணுறாரு, கொலிஜத்தில் இருக்காரு, தன்னுடைய தம்பி அப்போல்லாம் இப்போ 7 பேர் நிறைய பெற்றுப்பாங்கள்ல, அப்போ இப்போ மாதிரி ஒத்த குழந்தை கிடையாதுல்ல, கடைசி தம்பி 45 வயசு இருக்கவனை மத்திய பிரதேசத்தில் அவரை ஹைகோர்ட் ஜட்ஜாக்கிட்டு போடுறாரு. அண்ணவா அவர் வந்து காலியத்தில் பங்கு கொள்ளலையா, அவர் ஒதுங்கிட்டாரா, மீதி பேர்லாம் 4 பேர் சேர்ந்து அவரை ஆக்கிறாங்க. அவர் சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு வருவார், ஏன்னா 43-44 வயசு, அவர் 18 ஆண்டு இருக்கு. இதெல்லாம் தாங்க சொல்கிறார். அப்புறம் அவர் சொன்னார் பாருங்கள், அந்த குளோபல் மீட் ஆஃப் தமிழ் பிராமின்ஸ், அது பேர் குளோபல் மீட் ஆஃப் தமிழ் பிராமின்ஸ். நான் எனக்கு தமிழ் பிராமணர்கள் நடத்துறதுல எனக்கு நான் கேட்டிங்கன்னா சாதிய சங்கமே, நான் என்னை கூப்பிட்டாங்க, என் சாதியை சேர்ந்தவங்க கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்ட்டேன். அதை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு கூப்பிட்டு. அவங்க ஒரு வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு தான் போகிறப்போ அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு வாங்க ஐயா, அதுக்கு வேறு, இது வேறு, அதை அப்படின்னு சொல்லி நான் முடியாதுங்கிறேன் ஒரு அவர் இதுக்கு. அப்போது ஆனால் இவங்க போகிற அதில் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆதிக்க சாதி இருக்கு பாருங்கள். அப்போது இன்றைக்கி பேக்வர்ட் கிளாஸஸே சாதி சங்கம் வச்சுக்கணுமான்றது கேள்வி. அன்னைக்கு பெரியார் ஐயா இருக்கிறப்போ அவர் வந்து அங்கே எல்லாருக்கும் போய் நீங்கள் சாதியை ஒழிப்பு பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கி பட்டியல் இனத்தவர் தவிர மீதி பேர்லாம் சங்கம் வைக்கணுமான்றது எனக்கு கேள்விக்குரியா நான் நினைக்கிறேன். ஏன்னா கான்ஸ்டியூஷன் அங்கீகரிக்கிறாங்க அதை. சிதம்பரேஷ்ன்ற ஜட்ஜ் அவர் தான், பேரை சொல்ல, கேரளாவில் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அப்போ 2019 இருக்கார். அதெல்லாம் தமிழ்நாட்டில் இங்கே இருக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்க இந்தம்மா அனிதாசுமத் இப்போ இருக்காங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிடுவாங்க, அவங்க அவங்களும் கலந்துக்கிறாங்க. இல்லைங்க நான் போக முடியாது, நான் 7 வருஷம் தான். அவங்க நானும் ஜஸ்டிஸ் சந்திரவெல்லாம் 55 வயசில் தான் நீதிபதி ஆகிறோம், அவங்களாம் 45 வயசில் ஆகிறாங்க. அவங்க வந்து போயிடுவாங்க, போகிறத பற்றி இல்லை போகட்டும், அவங்க கெட்டிக்காரங்க கூட அதில் ஒன்றும் ஆட்சியை பண்ணலை. ஆனால் இந்த கூட்டத்தில் கலந்துக்கூடாது, சாதி சங்க கூட்டத்தில் அதுவும் பிராமண சங்க கூட்டத்தில் கலந்துக்கூடாது, கலந்துக்கிறாங்க. செம்பரேஷ் கலந்துக்கிறாரு, அதில் இந்த அம்மா கலந்துக்கிட்டு பேசுறது சர்ச்சையாகலை, சிதம்பரேஷ் பேசுறது சர்ச்சையாகுது. ஏன்னா பிராமணர்களை எல்லாம் கம்யூனல் ரிசர்வேஷனை எதிர்த்து போராட வேண்டும்ன்றார். அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் எந்த கருத்தும் சொல்லவில்லை. நீங்கள் பாருங்கள், இப்போ கூகுளில் போய் பாருங்கள், நான் எந்த கருத்தும் சொல்லவில்லை, பிராமணர்கள்லாம் போராட வேண்டும், இன்னும் நீங்கள்லாம் கூடியிருக்கீங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ அவர் சிதம்பரேஷ் பேசினாரன் எனக்கு ஆட்சேபணம் இல்லை, இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், என்ன மாதிரி மேடையில் ஏறி என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாம்னா அதுக்கும் வரையறை இருக்குது பேசலாம். நீ கான்ஸ்டிடியூஷன் கோத்து எடுத்துகிட்டு அங்கே போய் இருக்கும்போது இந்த கான்ஸ்டியூஷன் விரோதமாக பேசலாமா,
அதான் அடிப்படையான கேள்வி. ரெண்டாவது, இந்த மாதிரி சாதிய சங்கத்தில் போய் பேசுறத வந்து நேரடியாக நடக்குது, இன்னைக்கு முன்ன மாதிரி கிடையாது. எதில் இதில் வருது, அதையும் நான் சிதம்பரேஷ பற்றி என்னுடைய முகநூலில் போட்டிருக்கேன், என் முகநூலில் போய் பாருங்க. நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஏழை பிராமணனுக்கு வேலை கிடைக்காது, ஆனால் மர வியாபாரம் செய்யக்கூடிய பணக்கார வியாபாரி அவனுடைய பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடும். நான் முகநூலில் போட்டிருக்கேன். நான் சொல்கிறது வந்து அப்பா தப்பாக கேட்கல, உங்ககிட்ட நான் பொண்ணுலாம் கேட்கல, அது உரிமை, தனிப்பட்ட உரிமை. பொண்ணு கொடுப்பியா மர வியாபாரிக்கு? உன் சாதியிலேருந்து பொண்ணு தருவியா? தரமாட்டல்ல. அதான் இப்போ உண்மை, இதில் போய் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு நான் என்னுடைய முகநூலில் போட்டிருக்கேன். அப்போது கோர்ட்டை பற்றி அதனால தான் சொல்கிறேங்க. இந்த கோர்ட்டில் யார் யாரெல்லாம் கண்டெம்ப்டில் போட்டிருக்காங்க, ஐயா பெரியார கண்டெம்ப்டில் இதை சொன்னார் பாருங்கள். அவர் ஒரு முறை இல்லை, பல முறை அவர் சிறை காமிச்சிருக்காங்க கண்டெம்ப்ட் நடவடிக்கையிலே. என்ன சொன்னார், சாதியுடைய தாக்கம் எல்லாருக்கிட்டும் இருக்குது, நீதிபதியும் அதுக்கு விதி விலக்கு இல்லைன்னார். உண்மை இல்லாமல் என்னது, இப்போ இந்த போய் கலந்துக்கிறாங்கல்ல சிதம்பரம் கலந்துக்கிறாரு, அனிதாசம் வந்து கலந்துக்கிறாங்க, அப்போ சாதி தாக்கம் இல்லையா, வேறு எதுக்கு போய் கலந்துக்கிறாங்க? அதுதான் பெரியார் ஐயா சொன்னார், அதுக்கு அதில் கண்டெம்ட்டுக்கு தண்டனம் கொடுத்தாங்க. இஎம்எஸ் நம்பூதிரி பாட் சொன்னார், அவர் சொன்னதாக கூட சொல்ல, பெரியார் வந்து நான் சொன்னேன்னு சொன்னார். இஎம்எஸ் நம்பூதிரி பாட் சொன்னார், மார்க்ஸ் சொன்னாருன்ட்டு, அதுக்கு அவர் தண்டனை கொடுத்தாங்க. அவர் வந்து கிளாஸ் வர்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை, வர்க்க சார்பு இருக்குன்னாரு, அதுக்கு அவருக்கும் தண்டனை கொடுத்தாங்க. அருந்ததி ராய்க்கு தண்டனை கொடுத்தாங்க. எதுக்காகன்னா, நீங்கள் சமூக நீதி நீதிமன்றங்களும் உங்கள் மைண்டில் என்னமோ இருக்க, இவங்க என்னமோ தராசு பிடிச்சிக்கிட்டு, இவங்க என்னமோ ரொம்ப 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 அப்படியே இந்த அரசியல்வாதிங்க தான் மோசமானவங்க, ஆனால் இவங்கெல்லாம் அப்படியே அப்படின்ற தவறான எண்ணத்தில் இருக்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன். அது இல்லை அப்படின்றத நம்ம சொல்லணுன்றது தான். சமூக நீதிக்கு காவலர்கள் இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லலைன்னா, இந்த நேரத்தில் ரெண்டு விஷயத்தை சொல்லலாம். அனிதா சுமந்த் வந்து இப்போ இந்த திமுக அரசாங்கம் வந்த உடனே ரங்கநாதன் வந்திருக்காரு, அவங்க 26-7 இன்றைக்கி 6-7 ஒரு ஒவ்வொரு கோயிலுக்கும் அர்ச்சகர் மட்டும் இல்லை, எல்லா போஸ்ட்டுக்கும் ஃபில்லப் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. 500-600 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. உடனே 5-8 ஒரு வழக்கு போடுறாங்க. அனிதா சுமந்தம்மா அந்த நியமனுக்கு தடை கொடுக்குது. என்ன அந்த தடை கொடுக்குறது, அந்த அம்மா உரிமை இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்புறம் என் நண்பர் ஜிஆர் சாமிநாதன் சொல்கிறாரு அந்த வழக்கில், ரங்கராஜன் நரசிம்மன்ற வழக்கில், மீதியெல்லாம் பேசுவார், நான் வச்சுட்டு இருக்கேன் நேரம் இருக்கிறதுக்காக நான் பேசலை. ரங்கராஜன் நரசிம்மன் அப்படின்ற அவர் பேரில் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அவங்களுக்குள்ளவே தான் சண்டை. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் வேணு சீனிவாசனும் சேர்த்து இதை போடுறாங்க, அந்த தீர்ப்பில் போடுறாங்க. அதில் அந்த எஃப்ஐஆரை கோஷ் பண்ணுறாரு, சரிங்க அதை கோஷ் பண்ணுங்க, அதை பற்றி நான் குரல, அதெல்லாம் எனக்கு கருத்து வித்தியாசம் இருக்குது, சரி அதுக்கான உரிமை வந்து அவருக்கு இருக்குது. ரங்கராஜ நரசிம்மன் வழக்கு இது இருக்குது. அதில் ஷுட் டெம்பிள்ஸ் கண்டினியூ டு பி அண்டர் தி தம்ப் ஆஃப் கவர்மெண்ட் கேட்குறாரு. நான் அந்த வழக்குக்கும் எஃப்ஐஆர் கோஷ் பண்ணுறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா? அதில் ரங்கராஜன் நரசிம்மன் பேரில் ஒரு காவல்துறையில் புகார் தராரு. யார்? ஜெயராமன், எக்ஸ் ஜாயின்ட் கமிஷனர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதுக்கு ஆதரவாக எக்ஸ் சேர்மன் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ரங்கநாத சுவாமி டெம்பிள்ஸ் வேணு சீனிவாசன் இருக்கார். அது அவங்க சொல்கிற புகார். எஃப்ஐஆரை கோஷ் பண்ணுன்றாங்க. அதில் ஐபிசி 500 டிஃபர்மேஷன், எஃப்ஐஆர் வராது, சரிதான் ஜட்ஜ் சொல்கிறது. ஆனால் அதை 500 ரைட்டு 505 கூட வராதுன்றாரு. ஆனால் 505 வராதுன்றதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாருன்னா, ஒரு சாதிக்கு இன்னொரு சாதிக்கும், ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்கும் துவேஷம் உண்டாக்குற மாதிரி காரியம் பண்ணால் தான் வரும். இதில் ரெண்டு பேருமே ஒன்று தானே, வேணு சீனிவாசன் நரசிம்மன் சீனிவாசன், அதில் வராதுன்றாரு. சரி, மாரிதாஸில் பப்ளிக் ஜமாத்தில் சொன்னது எப்படி அப்போது அதுக்கு 505 வராதுன்றாரு? அதான் நமக்கு புரியலை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த வேகத்தில் எஃப்ஐஆர் கோஷ் பண்ணுறதை பற்றி தான் எனக்கு ஆட்சி பண்ண, நான் வந்து ஜெயிலில் வைக்க சொல்ல யாரையுமே. எஃப்ஐஆர் கோஷ் பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் கோர்ட் இப்படிலாம் வேகமாக பண்ணுறது இல்லை. அதான் நான் சொல்கிறது, நீங்கள் வந்து பெயில் கொடுங்க, லிபரலாக கொடுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த இதை வந்து, அதை அவருக்கு வெளில வரதுக்கான லிபர்ட்டி பாதுகாத்துக்கிறதுல நம்ம ஆட்சேபம் பண்ண இல்லை. அப்போ ஏன் இதை நான் சொல்கிறத விட்டு போகிறேன், டெம்பிள்ஸ் கண்டினியூட்டிவி அன்றது, ஏன்னா கோயிலினுடைய நிர்வாகத்தில் தலையிடுறது அரசாங்கன்றாரு. தலையிடுறது யார்? நீதிபதி அனிதா சுமந்த். நீதிபதி அனிதா சுமந்த் தான் வேலை நியமனத்துக்கு தடை கொடுக்குறாங்க. வேலை நியமனம் பண்ணுறது ஸ்டாலின், அவங்க சேகர் பாபு அறநிலையத்துறை தடுக்கிறது அவங்க. என்ன ஆனால் ஒரு வழக்கில் தான், ஒரு கேஸுக்கு தான், ஆனால் கண்டெம்ட் போடுறாங்க. கண்டெம்ட் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போது அது மட்டும் இல்லை,
இந்த வழக்கில் என்ன எஃப்ஐஆர் கோஸ்ட் பண்ணமா வானாமான்னு தான் சொல்லணும். அதெல்லாம் இதை இதை சொல்ல வேணாம். அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, ஆர் நாட் நாலெட்ஜபுள் அண்ட் கமிட்டட் ஆக்டிவிஸ்ட். யார் நாலெட்ஜபுள் அண்ட் கமிட்டட் ஆக்டிவிஸ்ட் லைக் டிஆர் ரமேஷ் ஜஸ்டிஃபைட் இன் ஆர்கியூயிங் தட் த கவர்மெண்ட் ஷுட் எக்ஸசைஸ் த சேம் டிகிரி and the level of control over temples as are exercised over churches and mosques kekkarar idu inda valakku enna samanam tr ramesh poi ipdi pugalriye yaar and tr ramesh ninga anida samathuk sonnalla 24 case podranga anaiyora achara avakudadu nu solli adha and tr ramesh affidavit podraru and affidavit kaiyila kondu vandirken adha pera s la solraru adha grounds la எஸ்ல சொல்கிறாரு அவர் இந்த மாதிரி அரசு அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் ஆகமெல்லாம் ஆரம்பகத்துக்கு விரோதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களை நியமிக்கக்கூடாதுன்னு போடுறாரு. அவர் இவர் என்ன சொல்கிறாரு, நாலெட்ஜபிள் அண்ட் கமிட்டட் ஆக்டிவிஸ்ட். அப்போ இனிமேல் சொல்கிறார் ரமேஷ் போட்ட வழக்கம் முன்னாடி வந்து விசாரிக்கக்கூடாது, புரியுதுங்களா? அப்படி பேசக்கூடாது. இந்த மாதிரி நான் என்னுடைய தீர்ப்பில் என்னங்க இப்படிலாம் சொன்னதில்லை, யாரையுமே சொன்னது கிடையாது. இது என்ன இது? அப்போது இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இதில் திஸ் இஸ் எ நெஃபேரியஸ் ஸ்ட்ராட்டஜம் பை தி ரெஸ்பாண்டன்ட் இயரின் டு டைவர்ஸ் தி ஒன்லி அவோகேஷன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் பிரிஸ்லி கம்யூனிட்டிஸ். என்னங்க சொல்லுங்க, இதுதான் ஒன்லி அவோகேஷன், இனிமேல் இந்த இவங்கள்லாம் எந்த வேலைக்கு வரமாட்டாங்கன்னு எழுதியாவது கொடுத்துருங்கப்பா. நான் அப்படி வேலை சொல்லலை, நான் என்னென்ன அப்போ கூட ஒத்துக்கல. ஏன்னா அந்த வேலை யார் ஒன்றாலும் போகலாம், தகுதி இருக்கவர்கள் யார் வேண்டுமானாலும் போகலாம். நேற்று வரையில் ஞானசம்பந்தர் இருந்தார், அப்பர் இருந்தார், சுந்தரர் இருந்தார், அவர்களில் இன்னும் பிராமணர்கள் கிடையாது. எனவே நம்ம வந்து இப்போ நீங்கள் அவங்களையும் ஐயர்னு சொல்ல பார்க்குறோம், அவர் பிராமணர்கள் இல்லைன்ட்டு எங்கள் சிகரம் சிந்தில்நாதன் எழுதியிருக்கார், ஞானசம்பந்தர் பிராமணர் இல்லை அப்படின்னு எழுதுகிறார். ஏன்னா நீங்கள் எல்லாரையும் சொல்ல பார்க்குறாங்க, நாளைக்கு அப்புறம் அப்புறம் மட்டும் சொல்கிறதில்ல, அவரும் சொல்லிட்டு ஆச்சரியப்படுத்துக்கல. எனவே இப்போது இதுதான் நம்ம சொல்ல வர்றது. இந்த கேள்வியில் அந்த வழக்குக்கே சம்மந்தம் இல்லை. நீ வந்து அந்த அந்த இதெல்லாம் கோஷ் பண்ண கோஷ் பண்ணு, எனக்கு ஒன்று வேணான்னு சொல்ல. நீ வந்து அது ஜட்ஜோட உரிமை, அதுக்கப்புறம் அரசாங்கம் ஒன்று அப்பீல் போட்டோம், அப்பீல் போகாமல் இருக்கட்டும். இந்த வழக்கோட இதில் வந்து எஃப்ஐஆர் செக்ஷன் 500 ஐபிசி டிஃபமேஷன், அதில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் தான் போடணும், எஃப்ஐஆர் போட முடியாது. ஏதோ ரீசன் சொல்லு, வாட் எவர் தப்பாக ரீசன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு நீதிபதிக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை அரசின் கண்ட்ரோலில் கோயில் இருக்கலாமா? இதில் டிஆர் ரமேஷ் மாதிரி ஆக்டிவிஸ்ட் இதெல்லாம் என்னப்பா நீ பேசுகிற? நான் என்ன தப்பு இல்லை, அதான் என்ன பழைய உறவு மறந்து போயிடா சீக்கிரத்தில். நான் கூட மார்க்சிஸ்டாக இருக்கேன், இல்லை பெரியாரிஸ்டாக அடுத்து ஆகிறேன், என் சட்டையை கட்டி போடுற மாதிரி அந்த கருத்துலாம் மாறிடாது. அதே மாதிரி உன்னுடைய கருத்து மாறாது, ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு வரையறைக்குள் இருந்து பேசணுங்க அப்படின்னு தான் ஜஸ்டிஸ் ரவீந்திரன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். ஏன்னா ஒவ்வொரு நீதிபதிகளும் ஆகும்போது அவங்களுக்கு முன்னாடி பழைய வாழ்க்கை இருக்கும். அப்போ என்ன பண்ணும் அந்த வழக்குன்னு வரும்போது வழக்கை பற்றி தான் பண்ணமே தவிர வழக்கை பற்றி பேசு. நீ நரசிம்மனுக்கு வந்து நீ சீனிவாச நரசிம்மனுடைய எஃப்ஐஆரை கோஷ் பண்ண தப்புன்னே சொல்ல, அது உன்னுடைய உடம்புக்கு உட்பட்டது. அதில் போய் நீ இதை பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் கோயிலில் கண்ட்ரோல் வைக்கக்கூடாது, டிஆர் ரமேஷ் மாதிரி ஒரு கம்மிட்டட் ஆக்டிவிஸ்ட்டு இருக்கான்லாம் பேசுகிறத பற்றி தான் இன்றைக்கி இருக்கிறது. அதே மாதிரி அதே அதுலேயே சொல்கிறாரு, ஐ எம் நோ பிரசாந்த் கிஷோர், இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஆட்சேபனை. அதே மாதிரி இந்த பொன்னையா இந்த ஒரு பாதிரியார் கன்னியாகுமரியில், அவரை பற்றி கூட அவரை நான் வந்து அவருடைய எஃப்ஐஆரை கோஷ் பண்ண மாட்டேங்கிறாரு. மாரிதாசை கோஷ் பண்ணுறாரு, இதை கோஷ் பண்ண மாட்டாரு. என்னுடைய எனக்கு அவருடைய கோஷ் பண்ண மாட்டேன்றதுல எனக்கு அவர் ஆட்சேபனே இல்லை. என்னை கேட்டால் பொன்னையா வந்து நிச்சயமாக அவர் வந்து ஒரு கிரிமினல் வழக்கை எதிர்கொள்ள வேண்டும், ஒரு ஒரே பக்கத்துக்கு மேலே கிடையாது. இதை படித்து பார்த்தேன். ஏன்னா எஃப்ஐஆர் சம்மந்தமாக எது சொன்னாலும் நாளை வழக்கை கூட பாதிக்கும். ஒரு குற்றச்சாட்டு சம்மந்தமாக ஒரு தொழிலாளி வரான், எஃப்ஐஆர் அவனுடைய சார்ஜ்ஷீட்டு பேரில் வழக்கு போட்டு வந்தால் நான் வந்து கூடுதலாக டிஸ்கஸ் பண்ணேன் ஹைகோர்ட் ஜட்ஜாக, நாளைக்கு அவனுடைய விசாரணையிலையும் அவனுடைய வாழ்வையும் பாதிக்கும். அது நான் சொல்லலை, தீர்ப்பே சொல்லுது. எஃப்ஐஆருக்கு புலனாய்வில் வழக்கமாக தலையிடக்கூடாதுன்னு தலையிடணுன்னா நீ ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போ. இட் இஸ் எ கேஸ் வேர் இன் ஐ லைக் இன்டர்வியர் சொல்கிறதுக்கு விட்டுட்டு அதில் சொல்கிறாரு. அந்த அந்த வழக்கில் ஐயா கிட்ட கூட கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பில் அவர் சொல்கிறது இருக்குல்ல, அவருக்கு அந்த பொன்னையா வழக்கு 17 சொல்கிறாரு என்னென்னா, ஆர்டிக்கல் 25 விரோதமாக பேசுகிறார். ஆர்டிக்கல் 25 மதம் மாறுவது இருக்கு இல்லைங்களா, மதம் மாறலாமா? அவர் சொல்கிறாரு ரஹ்மான் கான் அப்துல் ஒரு என்ன இசை அமைப்பாளர் மாறுறாரு, சிலம்பரசன் மாறுறாரு, அப்படி மாறலாம்.
அப்புறம் யுவன் சங்கர் ராஜா மாறுறாரு, பேர்லாம் சொல்கிறாரு, எனக்கு பேரே தெரியல. இந்த ஒர்க்கு அதை பார்க்குறேன், அதை பாருங்களேன் பாரு. 17 அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கான்ஸ்டிடியூஷன் கேரண்டீஸ் ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். இஃப் அன் இண்டிவிஜுவல் அவுட் ஆஃப் பர்சனல் கன்விக்ஷன் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் இஸ் ரிலிஜியன் இஸ் சாய்ஸ் பஸ் ரெஸ்பெக்டட். லெட் மீ கோட் ஃப்ரம் அதர் சோன் சோன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பாருங்கள், எனக்கு தெரியாது இதெல்லாம்னா. ஆக்சுவலி திலீப் குமார் பிகேம் ரஹ்மான், எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி அவர் திலீப் குமாரான்ட்டு. யுவன் சங்கர் ராஜா இஸ் நவ் எ முஸ்லீம். ஒன்னா எனக்கு அதுக்கெல்லாம் நமக்கு உண்மையில் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒன் ஆஃப் தி சன்ஸ் ஆஃப் ராஜேந்திர அஸ் எம்பிராஸ் இஸ்லாம். தீஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் நோ எக்ஸெப்ஷன். பட் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் கனாட் பி அ குரூப் அஜெண்டா. எப்படி அம்பேத்கர் 500,000 பேரோட இந்து மதத்துலேருந்து புத்த மதத்துக்கு போனாரே, அது அவங்கவுங்க விருப்பம். அதே மாதிரி திருப்பியும் வரலாம். கார்வர்சி வந்து ஒத்துக்க மாட்டியா என்ன? அது மதம் மாறுவது விருப்பம். நான் சாதியாக மாற முடியாது. நான் பூணில் போட்டுக்க முடியுமா? முடியாது. நான் போட மாட்டேன்றது வேறு, ஆனால் போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா ஒரு சாதிக்கான அந்த அடையாளங்கள் நான் எதுக்காக என்ன சாதி என்பதை மாற்றிக்க முடியாது. நான் இப்போ ஐயாவுக்கு கூட சாதி மறுப்பாளராக, நானும் சாதி மறுப்பாள், ஆனால் ஐயாவுக்கு ஒரு சாதி இருக்கும், நான் எனக்கு ஒரு சாதி இருக்குது இல்லையா? சாதி இல்லையா? அதை பற்றி தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போது இவர் சொல்கிறார் பாருங்க, அதே மாதிரி 10-15 அதே மாதிரி சொல்கிறாருங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து அவர் கிறிஸ்தவர்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எல்லாரும் நடித்தார்கள். தேவையில்லாத பேச்சு. எவரி ஒன் பிரட்டண்டட் ஆசிட் தேடி என்னங்க தெரியாதான்றாங்க. ரெக்கார்டை பற்றி தாங்க பேசுகிறோம், ரெக்கார்டை வச்சு தான் பேசுகிறோம். தனிப்பட்ட நாலெட்ஜ் எல்லாம் பேசக்கூடாது. அந்த நீதிபதி அது இறந்துட்டார். அவர் இறந்தபோது கிறிஸ்டியன்ஸ் ரைட்ஸ் படி தான் பண்ணாங்களாம். இதெல்லாம் என்ன பேச்சு? நீ என்ன சொல்லு? பொன்னையாவை நீ பேசினதுக்காக நீ குற்றப்புலனாய்வை எதிர்கொள்ள வேண்டும், அவ்வளவுதாங்க. இதை விட்டுட்டு இதான் அவரை பற்றி நம்ம சொல்கிறது. இந்த நீதிமன்றத்தை பற்றிய உங்களுடைய புரிதலுக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். நிச்சயமாக சமூக நீதிக்கும் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, ஒரு துளோடிப்பு கொத்து கூட கிடையாது. நீங்கள் சமூக நீதியை பெற வேண்டுமென்றால் நம்ம ஐயா பெரியார் சொன்ன மாதிரி, அம்பேத்கர் சொன்ன மாதிரி சமூக நீதிக்கான இயக்கங்கள் போராடினதுனால்தான் இங்கே நம்ம இந்த இன்றைக்கி இந்த நிலை. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் இல்லை தென்னிந்திய மாநிலங்கள் இருக்குன்னா அதனால தான் இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பெண்களுக்கு இது நடக்குது. இந்த மாதிரிலாம் 30% 40% எங்கேயுமே இல்லை. 89 2005 தான் வருது பெண்களுக்கு சொத்துரிமை ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில், 89 அதுக்கு முன்னாடி ராமாராவ் என் டி ராமாராவ் கொண்டு வர்றாரு. அப்போது இங்கே தென்னிந்திய மாநிலங்களில் தான் இந்த நிகழ்வு நடக்குது. இன்றைக்கி வட இந்தியாவில் சுத்தமாக கிடையாது. இன்றைக்கி யோகி ஆதித்யநாத் கிட்ட போங்க, என்ன இருக்குது? எத்தனை அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கு கேட்டு பாருங்க. ஏன் கிடையாது? ஏன்னா இங்கே தான் அது நடந்தது. அப்போது இந்த சமூக நீதிக்கு அங்கே தான் நீங்கள் போங்க. இங்கே 75 ஹைகோர்ட் ஜட்ஜு, இப்போ 65 இருப்பாங்க, போங்க, எல்லோரும் இருப்பாங்க. நம்ம யாரும் வேண்டாம்லாம் சொல்ல, நாம் நிச்சயமாக உயர் சாதிக்காரர்களை வரக்கூடாதுலாம் சொல்ல, உன் ப்ரப்போஷனில் இருக்கணுன்ற அவ்வளோதான். எல்லோருக்கும் இருக்கணுன்றதான் சொல்கிறோம். மனுதான் யாரும் இவ்வரக்கூடாதான் வரக்கூடாதுன்றான், நாம் யாரையும் வரக்கூடாதுலாம் சொல்ல. அதனால் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னும் கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு அநீதி நடக்குது. பால் வசந்தகுமார்ன்ட்டு இங்கே சீஃப் ஜஸ்டிஸாக ரிட்டையர் ஆனார் JNK. அவர் அப்போ அந்த நேரத்தில் பானுமதி அம்மா ஒருத்தர் தான் இருந்தாங்க. டெல்லி ஹைகோர்ட்டுக்கு 5 இருக்காங்க, பாம்பே ஹைகோர்ட்டுக்கு 5 இருக்காங்க. ஏன் பால் வசந்தகுமார் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, போனார் தாக்கூர் காலேஜியும். ஏன் பால் வசந்தகுமாருக்கு முன்னாடி PIUL இருக்கே, அப்படி நான் சொல்லக்கூடாதா? ஏன் அவரை எலிவேட் பண்ணல? பால் அப்படின்றதுனால தான் பண்ணலையா? ஏன்னா அவர் பேரில் வேற என்ன இருக்குது? ஏன்னா அவர் சீஃப் ஜஸ்டிஸுக்கு தகுதி என்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தகுதி நான் நினைக்கிறேங்க. அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆகாத, நீ சீஃப் ஜஸ்டிஸ் ஆகனா அவர் யார் மெகாக்கலை. அதே மாதிரி தான் ஜஸ்டிஸ் சுதாகர், ஜஸ்டிஸ் சுதாகரை நான் வந்து ராமசுப்ரமணியை தாக்கக்கூடாதுன்னு சொல்ல, ராமசுப்ரமணியம் அவருக்கு இளையவர், அவர் ஆக்குற ஜஸ்டிஸ் சுதாகரை விட்டுருறியே, நீ ரெண்டு பேரையும் ஆக்குன்னு சொன்னேன் நான் என் ஃபேஸ்புக்கில் அதையும் எழுதியிருக்கேன். இவர் மூத்தவரில் ஏன் ஆக்கலை? சுதாகர் ஒரு எஸ் ஒரு பின்தங்கிய வகுப்பினர் அப்படின்றதுனால சொன்னேன். பேச வேண்டியது தானே, அப்போ பேசினா பேசக்கூடாதா? இப்போ மணிக்குமார் ஆக்கலை, சீஃப் ஜஸ்டிஸ் மணிக்குமார் சுப்ரீம் கோர்ட்டில். ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் ஆக்கினது வரவேற்பு, அவருக்கு நீண்ட நாள் கூட இருக்கு, ஆனால் மணிக்குமாருக்கு ஷார்ட் சர்வீஸ் தான் இருக்கும், அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிறாரு. அவருக்கு நோக்கமே என்ன? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னா ஆசை இருக்கும் எல்லாருக்கும். அவர் அவரும் மூத்தவர் தான், அவர் ஏன் விட்டாங்க? தமிழ்நாட்டில் பாருங்கள்,
இதையெல்லாம் வந்து விவாதத்தில் நம்ம நிச்சயமாக பேசணுன்றது தான் நான் உங்கள் முன்னாடி சொல்கிறேன். அதுவே இங்கே அதெல்லாம் எதையுமே நியாயம் கிடையாது. அது அகில் குரேஷி மட்டும் இல்லை, நான் சொன்னேன் மட்டும் இல்லையா, நான் இந்த மூணு பேராக சொன்னேன். சிவஞானம் அவர் ரெண்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் தீர்ப்பு கொடுத்தார், அதனால தான் அவரை காலி பண்ணிட்டாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒன்று தூத்துக்குடி, மூணு சரிதான்ட்டு 750 பக்கம் நினைக்கிறேன் தீர்ப்பு. ரெண்டு 8 வழிச்சாலை, 8 வழிச்சாலையை போட்டு மூணுதான் அவர் தான். இந்த ரெண்டு தீர்ப்புக்காக, மக்களுக்காக வழங்கிய தீர்ப்புக்காக அவரை கல்கத்தாவுக்கு வந்தாடி விட்டார்களோ என்ற கவலை இருக்கிறது. என்னுடையது தான், நான் பேசுறதில்லை, அவர் என்னுடைய பேட்ச் தான். ஆனால் நான் வந்து நான் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், நமக்கு ஏன் பாவம் அவங்களுக்கு தொல்லை வரக்கூடாதுன்னு நான் பேசுவதில்லை. நான் இன்னும் கூட ஒரு என்னுடைய நண்பர் வைத்தியநாதனை பற்றி ஒரு ரெண்டு தீர்ப்பை கொண்டு வந்தேன். அவர் என்னன்னாங்க, ஒரு கோயிலில் ஆடல் பாடல்னு வருது. அந்த வைத்தியநாதன் ரொம்ப நண்பர், சாமிநாதன் ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆக்சுவலி நான் வந்து என்ன கேட்டால் பெரியார் அவர் ராஜாஜின்னு கூட வச்சுக்கலாம், அப்படி அந்த மாதிரி கருத்தாக கொண்டு வச்சு. நானும் பெரியாரில் அவர் ராஜாஜி இல்லை, அது வேற. ஆனால் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக, ஆனால் அப்படி அவங்க எடுத்துக்கல, நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். அவரை பொறுத்த வரையில் நான் வைத்தியநாதன் அப்படி தான். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய தொழிற்சங்க தலைவர், அவர் ஜட்ஜாக கூடாதுன்ட்டு என்ஜிஆர் பிரசாதோட ஜூனியர். அவர் வந்து தொடர்ந்து நான் சொன்னேன், என்ஜிஆர் பிரசாத் முன்னாடி வைத்தியநாதனோட அப்பா ஃபோட்டோ இருக்குது. நான் வைத்திய பிரசாத் கிட்ட சொன்னேன், சார் எல்லாரும் வர அவனும் வந்துட்டு போகிறான் அப்படின்ட்டு. ஆனால் அவர் எழுதுறாரு, இந்த ஒரு கிராமத்தில் ஒரு 1.5 பக்கம்தான் தீர்ப்பு, ஆடல் பாடலுக்கு போலீஸ் வந்து அனுமதி தரல. இவர் அனுமதி கொடுக்குறாரு, அதோடு நிறுத்த வேண்டியது தானே. கோயிலுக்குள்ளார தோத்தியோடு தான் போகணும், அப்புறம் பொம்பளை வந்து சாரியோடு தான் போகணும், சுடிதார் போடக்கூடாது. இல்லை இல்லை, சுடிதார் போடலாம், அப்பர் கிளாத்தோட போடலாம், அப்பர் கிளாத்தெல்லாம் போடக்கூடாது. சில்ட்ரனை கூட ஃபுல்லாக கவர் பண்ணி வரணும். ட்ரெஸ் கோட்லாம் உனக்கு என்ன பார்த்து, அதுக்கப்புறம் பெஞ்சில் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு எங்கள் கருத்து. அர்ச்சகர் போடலாம், அது வேறு ஐயா சொல்கிறது தான். அதே மாதிரி இன்னொரு தீர்ப்புங்க, அந்த தீர்ப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது அது ரொம்ப கொடூரமான தீர்ப்பு. சங்கர் கணேஷ், இந்து முன்னணிக்காரர் அந்த சங்கர் கணேஷ், திண்டுக்கல்லில் 6/12/2005 இன்னைக்கு பாபர் மசூதி இடித்த தினத்தில் அங்கே அன்னைக்கு இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் அதை கண்டித்து இயக்கம் நடத்துகிறாங்க. அன்னைக்கு நான் ராமர் கோயிலை கட்டணும் அயோத்தியிலன்னு நான் நடத்தணுன்றாங்க. அப்போ புள்ளி சொல்லுது அன்னைக்கு வேண்டாங்க அப்படின்னுது. இவர் சொல்கிறாரு, 25 வருஷம் ஆச்சு பாபர் மசூதி இடித்து, அடுத்த வருஷத்துலாம் இது பண்ணக்கூடாதுன்றார். என்ன நியாயமா, இது ஒரு அநீதி, அநீதி தானே. அவர் சொல்கிறார் லாஸ்ட்டு பேராக அவளை சொல்கிறாரு, ஃபர்தர் டைரக்டட் தட் த ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையா ஷுட் என்ன சரியாத படிக்க முடியல கண்ணுக்கு, இன் இயர் ஆஃப்டர் இந்த அடுத்த வருஷத்துலேருந்து இந்த மாதிரி 6/12 இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்க போராட்டம்லாம் நடத்தக்கூடாது, அனுமதிக்காதீங்க. எப்படி இதை சொல்ல முடியும் நீங்கள், எனக்கு என்ன இது வந்து சாத்தியமா? ஒரு அநீதியை எதிர்த்து, அநீதியை வந்து முழுக்க முழுக்க அடிக்காமல் போனாலும் அதை எதிர்த்தாவது குரல் கொடுக்கறதுக்கான அந்த உரிமை இருக்குது பாருங்க. இதெல்லாம் இதெல்லாம் எதவே இவைகளை எல்லாம் நீங்கள் சமூக ஒரு மந்திரி சொல்லுவார, ஒரு மந்திரி சொல்லிட்டோம். பிஜேபியில் 2014-19, 17-22 நாலுத்துலேயும் 403 பேர் எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணுறா, ஒரு கேண்டிடேட் கூட முஸ்லீம் கிடையாது. சொல்லுவானாண்ணா 6/12 இனிமேல் வேணான்ட்டு வெளிப்படையாக சொல்லுவாரா? ஆனால் ஜட்ஜ் சொல்கிறாரு பாருங்க. அதனால தான் சொல்கிறோம், சமூக நீதிக்கும் இந்த நீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை வந்து நம்ம வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்துக்காரங்க, நம்ம இந்த சமூக நீதிக்கான இயக்கம் வந்து போராடுவது தான் சமூக நீதியை காப்பாற்றுவதற்கும் வளர்ப்பதற்கும் இதுக்கு காரணமாக இருக்கும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறதா தான். ரோட்டில் போகக்கூடாதுன்னா, அடுத்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா, இப்போ கோயிலுக்கெல்லாம் போய் ரோடுக்கு எல்லாம் ஆனால் நீ வந்து அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்றான். அந்த மாதிரி தொடர்ந்து அதே மாதிரி நீ வந்து கலெக்டர் ஆகலாம், செக்ரட்டரி ஆகக்கூடாது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகக்கூடாது, நீ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகலாம், ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகக்கூடாது. இதை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நம்ம சமூக நீதி இயக்கத்தை பலப்படுத்துறது தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும் என்று கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.